சுவிசேஷ ஊழியத்தின் நோக்கம். நாம் இவ்வளவு நாள் படித்து கொண்டிருக்கிற இந்த நற்செய்தி ஊழியம், இல்லாவிட்டால் சுவிசேஷ ஊழியம், அதில் குறிப்பாக தனிநபர் ஊழியம், தனியாள் ஊழியம், இந்த ஊழியத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் இல்லாமல் படிக்கவில்லை. இந்த நோக்கம் என்ன? சுவிசேஷ ஊழியத்திற்கு என்ன நோக்கம் இருக்கிறது? வெறுமனே நம்மிடத்தில் இருக்கிற ஒரு கான்செப்ட் இன்னொருத்தர் கொடுப்பது அல்ல. ஒரு பொருளை விற்று விற்பனை செய்வதற்கு ஒரு ஆளை கேன்வாஸ் பண்ணுவது அல்ல. மிக முக்கியமான ஒரு பணி, நம்முடைய பணி. சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், பிசாசின் ஆளுக்கு கீழிருக்கிற ஒரு மனிதனை, தேவன் பக்கம் திருப்புவது, இதுதான் மிக முக்கியமான பணி. ஸோ சுவிசேஷ ஊழியத்தில் மிக முக்கியமானது. பவுல் தன்னுடைய சாட்சியின் வேலையிலே அதை குறித்து சொல்கிறத பாருங்கள். ஏ ஜனத்தாரிடத்திலிருந்து அந்நிய ஜனத்தை உன்னை விடுதலையாக்கி பவுலை குறித்து சொல்கிறாரு. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே என்ன நடக்கும் பாருங்கள். ஊழியத்தை செய்கிறதுனால, நம்ம சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதுனால பவுலுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதுதான் என்ன நடக்கும்னா, நம்ம யாருக்கு சொல்கிறோமோ அவங்களுக்கு என்னை பற்றும் விசுவாசம், என்னை பற்றினா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. எவ்வளோ உன்னதமான நோக்கம். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் அவங்க என்ன செய்யணும்? அவன் ஈரலை விட்டு, பாவத்தை விட்டு, ஒளியின் இடத்து இயேசுவின் இடத்துக்கு, சாத்தானின் அதிகாரத்தின் விட்டு தேவனிடத்தில், தேவனுடைய ராஜ்யத்தின், தேவனுடைய ஆளுகைக்கு கீழே திரும்பும்படி, நீ அவருடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ என்னுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கம், சுவிசேஷ ஊழியத்தின் நோக்கம் யாரோ ஒருத்தரை நல்லவனாக மாற்றுவது என்பதல்ல. இவ்வளவு உன்னதமான நோக்கம். ஒரு பெரிய பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து, கொடுமையான பிசாசின் ஆதிக்கத்தை விடுவித்து, அன்பான பரம ராஜாவின் ஆளுகையில் கொண்டு வந்து சேர்ப்பது, ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவது. நாம் யாருக்கெல்லாம் சுவிசேஷ ஊழியம் செய்யணுமோ அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நோக்கம் முழுமையாக நிறைவு பெறும். ஸோ ரட்சிப்பில் நடத்துவது எப்படி என்பதை குறித்து இனி நாம் வரும் காலங்களிலே தியானிக்க இருக்கிறோம்.